ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேனலில் ஒரு பதினைந்து கொஷின் பார்க்க போகிறோம் ஆல் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அந்த கொஷினுக்கு கீழே ஆன்சர் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன் அந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்குண்டான டைம் கெடு கொடுப்பேன் ஒரு பத்து செகண்ட் கொடுப்பேன் அதுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர்ஸ் சரியான்னு பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் பார்க்காதீங்க நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் சரியானு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் ஏ கவிமணி ஆப்ஷன் பி வள்ளலார் ஆப்ஷன் சி தாச பண்டிதர் ஆப்ஷன் டி நேரு ஒரு பத்து செகண்ட் வரும் அந்த பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சர் சரியானு பாருங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அவசர அவசரமாக ஆன்சரை பார்க்காதீங்க அது எந்த யூஸும் இல்லை நீங்கள் ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் அதுக்குண்டான ஆன்சரு உங்களுக்கு பத்து செகண்டுக்குள்ளே அந்த கெப்பாசிட்டி வருதான்னு பாருங்கள் ஆப்ஷன் வந்து சீதா அயோத்திய தாச பண்டிதர் செகண்ட் கொஷின் பாருங்கள் வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் தவறாக இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ பாருங்க ஒழுவிலொடுக்கம் ஆப்ஷன் பி மனுமுறை கண்ட வாசகம் ஆப்ஷன் சி சின்மைய தீபிகை ஆப்ஷன் டி தொண்ட மண்டல சதகம் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் மனுமுறை கண்ட வாசகம் அடுத்ததாக மூணாவது கொஷின் பாருங்கள் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஆப்ஷன் ஏ பெரியார் ஆப்ஷன் பி அம்பேத்கர் ஆப்ஷன் சி வள்ளலார் ஆப்ஷன் டி தாசப் பண்டிதர் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அயோத்தியதாச பண்டிதர் அடுத்ததான் நாலாவது கொஷின் பாருங்கள் வழக்குறை காதையானது மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காதையாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் ஏ பத்து காதை ஆப்ஷன் பி பதிமூணு காதை ஆப்ஷன் சி ஏழு காதை ஆப்ஷன் டி மூணு காதை ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் பத்து காதை அடுத்ததாக ஐந்தாவது கொஷின் பாருங்க முகந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ உமரப்புலவர் ஆப்ஷன் பி பனு அகமது மறைக்காயர் ஆப்ஷன் சி நம்மாழ்வார் ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் குலசேகர ஆழ்வார் ஆறாவது கொஷின் பாருங்க ஆசிரியப்பா மற்றும் வெண்பாவின் வகைகள் ஆப்ஷன் ஏ ஆறு நான்கு ஆப்ஷன் பி நான்கு ஆறு ஆப்ஷன் சி ஆறு ஆறு ஆப்ஷன் டி நாலு நாலு ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் நான்கு ஆறு ஆசிரியப்பா வந்து நான்கு வகைகள் வெண்பா வந்து ஆறு வகைகள் அடுத்ததாக ஏழாவது கொஷின் பாருங்கள் கண்ணகனார் அவர்கள் கீழ்கண்ட எந்த அரசனுடைய அரசவையில் அவைக்கள புலவர்களுள் ஒருவராக திகழ்ந்தார் ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்க சோழன் ஆப்ஷன் பி வக்கப்பாகை ஆண்ட வரகுண பாண்டியன் ஆப்ஷன் சி கோப்பெருஞ்சோழன் ஆப்ஷன் டி அரிமத்தன பாண்டியன் ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் கோப்பெருஞ்சோழன் எட்டாவது கொஷின் பாருங்கள் பெரிய புராணம் நூலுக்கு சேக்கிழார் இட்ட பெயர் ஆப்ஷன் ஏ பாருங்க திருத்தொண்டர் திருவந்தாதி ஆப்ஷன் பி பாருங்க திருத்தொண்டர் வரலாறு ஆப்ஷன் சி பாருங்க திருத்தொண்டர் பதிக்கம் ஆப்ஷன் டி பாருங்க திருத்தொண்டர் புராணம் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் திருத்தொண்டர் புராணம் அடுத்ததாக பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் சேக்கிழார் பெருமானை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்தவர் ஆப்ஷன் ஏ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாத புலவர் ஆப்ஷன் டி கவிமணி ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்ததா பத்தாவது கொஸ்டின் பாருங்க அரியா சனமுக்கே யானால் உனக்கு சரியாகும் உண்டோ தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி தமிழ் வீடு தூது ஆப்ஷன் சி சீரா புராணம் ஆப்ஷன் டி நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் தமிழ் விடுத்தூது பதினோராவது கொஷின் பாருங்களேன் இந்த கொஷினை படித்த உடனே ஐயோ எங்கே படித்த மாதிரி ஞாபகம் இருக்கேன்னு ஒரு ஃபீல் ஆகும் இந்த கொஷினை பாருங்கள் நாமற்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்ற பாடலை பாடிய புலவர் ஆப்ஷன் ஏ மாணிக்க வாசகர் ஆப்ஷன் பி சுந்தரர் ஆப்ஷன் சி திருநாவுகரசர் ஆப்ஷன் டி திருஞான சம்பந்தர் ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் வந்து தான் சரியான ஆன்சர் திருநாவுக்கரசர் பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்ரி என்று ஏலனம் செய்தவர் ஆப்ஷன் ஏ உட்ரோ வில்சன் ஆப்ஷன் பி சச்சில் ஆப்ஷன் சி தால்சுதாய் ஆப்ஷன் டி மவுண்ட் பேட்டன் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் சச்சில் அடுத்ததா பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க அரிகால் மாறிய அங்கன் அகல் வயல் மறுக்கால் உழத ஈரன் செருவின் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பாருங்க ஆப்ஷன் ஏ வந்து பெரிய புராணம் ஆப்ஷன் பி குறுந்தொகை ஆப்ஷன் சி புறநானூறு ஆப்ஷன் டி நற்றினை ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் நற்றினை அடுத்ததாக பதினாலாவது கொஷன் பாருங்கள் வினா விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஒன்பது ஆறு ஆப்ஷன் பி ஆறு ஒன்பது ஆப்ஷன் சி எட்டு ஆறு ஆப்ஷன் டி ஆறு எட்டு ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஆறு எட்டு வினா வந்து ஆறு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் லாஸ்ட்டாக பாருங்கள் பதினைந்தாவது கொஷின் விடையின் வேறு பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் ஏ பதம் ஆப்ஷன் பி பதில் ஆப்ஷன் சி செப்பு ஆப்ஷன் டி இயரை ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் பதம் பதினைந்து கேள்வி இதோட முடிஞ்சிடுச்சு நீங்கள் எத்தனை கேள்விக்கு தவறாக கெஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்